இது ஒரு நாள் ரெண்டு நாள் நூறு நாள் நிர்வாணம் படிப்போம். இருட்டார் அழைச்சி அவங்க உடம்பெல்லாம் பாட்டிலோட கிழிச்சு பிளேடால் கிழிச்சு அதில் மிளகாத்தூள் போட்டு ரசித்து ஒரு கொடூரமான மனப்பான்மை கொண்ட ஒரு நம்ம தான் சரி மோதனிங்க. அந்த கார் அப்பளம் மாதிரி நொறுங்கிச்சு. அந்த காரில் யார் இருந்தாங்க? அந்த கார் என்ன வந்து நிற்குது? வாடா வாடா எப்படா வருவா எப்படா ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. இது வந்து அங்கே உள்ள நபர்களுக்கே தெரியும். எல்லாமே ஸ்மார்ட், அடுத்த நிமிஷமே எல்லாமே காலியாக வாஷிங்டன். அக்கறை போல திமுக அரசை யார் யார் பொதுத்தளத்தை எதிர்த்து பேசினாங்களோ அவெல்லாம் பார்த்துட்டு இனி வாயை தரக்கூடாது. ஏன்னா மரண பயத்தை கொடுத்தோம்னு மரணத்தை விட மரண பயம் ஒரு கடுமையான அது சங்கர். நீங்கள் பாருங்கள் திமுக ஐடிவிங்க கும்பலையை பற்றி எப்படிங்க பேசலாம்? சரி ஏதோ கும்பலையை பற்றி சவுக்கு சங்கர் மட்டும்தான் பேசினாங்க. திமுகவுக்கு 10 வருஷம் குப்பையில் உட்கார வச்சுருந்தான். 10 வருஷம் அவங்களால ஆட்சி வர முடியல. அது எங்களுடைய சாபம் சொல்லி நான் இன்னி கூட அறுத்திட்டு சொல்றேன். எங்களுடைய பிரார்த்தனை இறைவன் ஏற்றுக்கிட்டேன். வட்டாச்சேரியை கூட்டு போனாங்களாம், கதவு திறந்தாங்களாம், சோதனை போட்டாங்களாம். இதெல்லாம் 85 மாடலாக சேர்ந்து 2024 எடுத்துகிட்டு வந்து அதை வந்து காட்டுறீங்க. என்ன வகையில் நியாயம்? ரங்கராஜன் குமார மங்களுக்கு என்ன வியாதி வந்ததுன்னு தெரியல. நாதாரி பையனுக்கு சிட்டு போயிட்டான். முரசி மரனுக்கு வந்து அவனுக்கு அதேமாரி தான். உட்காந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மருத்துவமனையும் அவன் காசு வச்சு சுத்தலாம் இருக்கு. அவனை எப்படியாவது காப்பாற்றின காப்பாற்று செத்து போனான். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. கிங் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். கடந்த ஒரு வாரமாகவே ஊடகவியலாளர் சவுக் சங்கர் கைது பரபரப்பாக பேசப்பட்டே இருக்கு. அவர் கைது வந்து ஒரு புறம் இருந்தாலும் அவர் கைதுக்கு பின்னால் வந்து ஏகப்பட்ட அடக்குமுறை ஆளுதா காவல்துறை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அவர் கைது பண்ணி போகும்போதே பார்த்தீங்கன்னா அவருடைய வாகனம் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆன சம்பவம் நடந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு தான் கையை வந்து அதாவது உராய் மாதிரி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் நேற்று மதுரையில் நீதிமன்றத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ரைட்டில் கை கட்டுப்பட்டு வந்தார். என்ன நடந்திருக்கும் சவுக் சங்கர் விவகாரத்தில்? குற்றச்சாட்டு கூறப்பட்டு வருகின்றது இல்லை, குற்றச்சாட்டு தான் அது. ஏன்னு சொன்னால் கடந்த 2 ஆண்டுகளாக வந்து திமுக அரசின் மக்கள் உறவு செயல்பாடுகளையும் திமுக என்கின்ற அந்த முதல்வருடைய குடும்பத்தார் பண்ணக்கூடிய அட்ராசிட்டிகளையும் சில அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பண்ணக்கூடிய அந்த ஊழலையிலையும் பொதுவெளியில் வந்து பகிரங்கமாக அம்பலப்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு நபராக தான் சவுக்கை நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கி அவர் இதை பேசினார், அதுக்காக கைது பண்ணியிருக்காங்க, அதில் என்ன தவறு அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து நிறைய வைக்கிறாங்க. குறிப்பாக வந்து பெண் காவலர்களை பற்றி பேசிட்டார். அது வந்து எவ்வளோ இது, உங்கள் வீட்டு பெண்களை பற்றி பேசுங்க, நீங்கள் சும்மா இருப்பீங்களா? உங்கள் வீட்டு பெண்கள் காவல்துறையில் இருந்தால் இப்படி பேசியிருந்தால் எப்படி சாதாரணமாக நீங்கள் கடந்து போவீங்க? இப்படியெல்லாம் கேள்வி வந்து எதிர்த்தரப்பில் வச்சுட்டே வராங்க. நான் என்ன சொல்கிறேன், அது அந்த வார்த்தை தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தை நான் அது இல்லைன்னு சொல்கிறேன். அந்த பேசியிருக்கக்கூடாதுன்றது தான் சொல்கிறேன். பட் அது பேசியிருக்கப்படும் போது அதுக்கு உண்டான வழக்குகளை மட்டும் காவல்துறை பதிவு செய்து அவரை கைது செய்திருந்தால் இப்படி நம்ம உட்கார்ந்து விவாதம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இல்லை, ஆனால் அதை மீறி காவல்துறை இன்னைக்கு நடந்துக்கிற விதத்தை பார்த்தா அப்போ அரசு வந்து காவல்துறை கிட்ட சொல்லி இப்படி ஒரு அட்ராசிட்டி நடக்குதுன்றது தான் யதார்த்தமான என்னுடைய குற்றச்சாட்டுகள். அதாவது தமிழக அரசின் மீது நான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள். இப்போ வந்து அந்த அவர் தவறாக பேசினார் என்று சொல்லக்கூடிய அந்த வீடியோவை அப்லோட் பண்ணது சென்னையில், பேசினது சென்னையில். சைபர் கிரைம் சென்னையில் வந்து வழக்கு பதிவு செஞ்சு அவரை கைது பண்ணி புழலில் வைக்காமல் கோயம்புத்தூர் சைபர் கிரைம் மூலயமா அவரை கைது பண்ணி கோவை சிறையில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர் கைது செஞ்சு கோயம்புத்தூர் சைபர் கிரைம் காவல்துறை கைது பண்ணிச்சின்னு சொல்லும்போது அடுத்த நிமிஷம் நான் ஒரு ட்வீட் போடுறேன், தமிழக அரசினுடைய திட்டமிடல் மிக பெருசு இருக்குது, அது மிகப்பெரிய உயிருக்கே ஆபத்து சங்கருக்கு. ஏன்னு சொன்னால் கோயம்புத்தூர் சிசிபி கைது பண்ணால் கோயம்புத்தூர் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி தான் நிப்பாட்டுவாங்க. ஆமாம், கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு முன்னாடி நீ பார்த்தனான்னா கோயம்புத்தூர் ஜெயிலில் தான் அவரை அடைப்பாங்க. இப்போ கோயம்புத்தூர் ஜெயிலில் இருக்கக்கூடிய கண்காணிப்பாளர் சூப்ரண்ட் வந்து தொடர்ந்து அவர் வந்து சங்கருக்கு மட்டும் இல்லை தொடர்ந்து கைதிகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு நபர். அவர் மீது எண்ணற்ற வழக்குகள் இருக்குது, கைதிகள் போட்டது, கைதிகள் சார்பாக வழக்கினர்கள் போட்டது.
இப்போ நானே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் நாலு சிறையில் சூப்பரண்டாக இருந்திருக்கார். திருச்சி, கோயம்புத்தூர், கடலூர், சென்னை, புழல், இந்த நாலு சிறை முற்றுகை போராட்டம் பண்ணி நான் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கேன். ஏன்னு சொன்னால் அவர் வந்து எங்கள் முஸ்லீம் சிறைவாசிகள்கிட்ட மிகப்பெரிய தவறாக நடந்துக்கிட்டது, ஒரு அட்ராசிட்டி பண்ணது, மன உளைச்சலை ஆளாக்குனது, இதுக்கு காரணம் சொல்லி நானே வந்து போராட்டம் பண்ணியிருக்கேன். இப்போது சமீபத்தில் அவர் கோயம்புத்தூர் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தார். வந்த ஒரு சில நாட்கள்லேயே வந்து கைதிகளை அடித்து கடுமையாக அவர் உடம்பெல்லாம் பாட்டிலோட பிளேடால் கிழித்து அதில் மிளகாத்தூள் போட்டு ரசித்த ஒரு கொடூரமான மனப்பான்மை கொண்ட ஒரு நபர் தான் செந்தில். அதே நேரத்தில் செந்தில் வந்து சிறை கைதிகளுக்கு வரக்கூடிய சாப்பாடு காசு அந்த காசெல்லாம் அடிக்கிறாரா அப்படின்னா அப்படியெல்லாம் சொல்ல மாட்டோம் நம்ம. ஆனால் கைதிகள்கிட்ட வன்மமாக நடந்துக்கக்கூடிய ஒரு அறிக்கை, புரியுதுங்களா? அப்போது அவர் கோயம்புத்தூரில் வந்திருக்காரு அப்படின் போது, இப்போ கோயம்புத்தூரில் சிறையில் சவுக்கு சங்கரை வச்சாங்கன்னா நிச்சயம் அவர் வந்து அடிக்க தான் செய்வார், குடும்பப்படுத்தப்படுவார். ஏன்னு சொன்னால் ஏற்கனவே கடலூர் சிறையில் சவுக்கு சங்கரை இருக்கும்போது இவர் கண்காணிப்பாளராக இருந்தார். அங்கேயே வந்து சவுக்கு சங்கரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி, தாக்குதல் நடத்தலை தவிர மன உளைச்சலுக்கு ஆளாக்கி மிக மோசமாக நடத்திக்கிட்டாரா சங்கரே வெளியே வந்து நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க, இல்லைங்களா? அது சம்பந்தமா ரெண்டு மூணு வழக்கம் போட்டிருக்காப்புல யாரு செந்திலுக்கு எதிராக, புரியுதுங்களா? ஒருவேளை அவருக்காக தான் கோவில உள்ள வச்சிருக்காங்களா? எப்படி? ஆமா, அவருக்காக தான், அவருக்காக தான் ஃபர்ஸ்ட் அந்த வழக்கு பதிவு பண்ணி அங்க வச்சிருக்கிறது. ஏன்னா செந்தில் தான் வந்து கடுமையா நடந்துக்குவாரு, மற்றவங்க வந்து சாப்டா நடந்துக்குவாங்க, சாப்டா நடந்துக்க கூடாது. இவரை வந்து சிறையில வந்து மனச்சிறைவுக்கு ஆளாக்கணும், அடிக்கணும், கொடுமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காகத்தான் தமிழக அரசு கோவை சிறையில போய் வச்சிருக்காங்க சங்கர். இது வந்து அவர் கைது செய்யப்பட்ட அடுத்த நிமிஷமே போராட்டி விட்டுனாங்க, அடுத்த நிமிஷமே பதிவு பண்ணிட்டேன் நான், இது தவறு, இது வந்து ஏதோ நடக்க போகுது, ஏதோ நடக்க போகுதுன்னு சொன்னேன். அது நான் என்ன சொல்லணும், என்ன பேசணும்னு அது இன்னைக்கு நிஜமா நடந்துச்சு. அதாவது இப்ப அவர் ஏன் தேனி போகணும், தேனியில வச்சு கைது பண்ணணும் சார்? இப்ப இங்க வச்சே கைது பண்ணிருக்கலாமே. அதுதாங்க காவல்துறை, அவரு சென்னையில இருக்காரு, டி நகர்ல அங்க கைது பண்ணிருக்கலாம், அல்லது வீடு அவர் மதுராவில அங்க போய் கைது பண்ணிருக்கலாம். அவர் தேனியில ஒரு நிகழ்ச்சி விஷயமா போறாரு, ஒரு ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக போகிறாரு, அங்கே போய் கைது பண்ணுறது எதுக்குன்னு சொன்னால் இது காவல்துறையுடைய யதார்த்த குணம் தான். இப்போ நாங்களும் பாருங்கள், வீட்டு ஆஃபீஸில் இருக்கேன், வீட்டில் இருக்கேன், வீட்டிலேருந்து ஆஃபீஸ், ஆஃபீஸ்லேருந்து வீடு போயிட்டு இருக்கேன் ஒரு வழக்கு சம்மந்தமாக. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, காவல்துறை எப்படியெல்லாம் நடந்துக்குவாங்கன்றது. திருநெல்வேலி தென்காசியை சேர்ந்த புகார் என்ற நபர், சாகுல் ஹமீத் என்ற நபர் வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் புகாரி கிட்ட கொடுத்துருக்காரு. எதுக்குன்னு சொன்னால் மணல் வியாபாரத்தில் கூட்டு, மணல் வியாபாரம் பண்ணுறாங்க, அதில் உனக்கு லாபம் தர 50 லட்சம் ரூபாய் சாகுல் ஹமீத் கிட்ட புகாரி வாங்கியிருக்கான். வாங்கிக்கிட்டு மாதம் 50,000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு ஒரு மாதம் 2 மாதம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆள் எஸ்கேப் ஆகிட்டான். அது சம்மந்தமாக 50 லட்சம் ரூபாய் இல்லையா? ஆமாம், கொடுத்தவன் சும்மா இருப்பானா? அவன் தேடிட்டே இருக்கான். அப்போ தான் சென்னையில் இருக்கார் அந்த நபர், புகாரி அந்த நபர் சென்னையில் இருக்காங்க, எது தகவல் வருது. அப்போ தகவல் வரும்போது ஒரு எப்போவுமே கொடுத்தவங்க வந்து என்ன பண்ணுவோம், 2-3 பேரை கூட்டிட்டு தான் போவாங்க, கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போவாங்க. அந்த மாதிரி வந்து கூட்டு வருது. அதில் வந்து ஒரு 2 பேர் நம்ம ஆளுங்க வைக்கலாம், எங்கள் கட்சியை சேர்ந்தவங்க போகிறாங்க, மண்ணடியில் இருக்கான், அவங்க வந்து பேசுகிறாங்க. அப்போ வந்து இல்லை அப்போ தர, இப்போ தரேன், சரி நீ வா வந்து எழுதி கொடுத்துட்டு எங்களுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லாட்ஜில் தங்கியிருக்காங்க, அந்த சாகுல் அமைச்சர் லாட்ஜ், அந்த லாட்ஜுக்கு கூப்பிட்டு வராங்க, தங்க வைக்கிறாங்க, எழுதி கொடுன்னு கேட்குறாங்க. இந்நிலையில் அந்த புகாரி என்றவன் வந்து ஒரு சின்ன பொண்ணு, அதை வந்து கூட அந்த லாட்ஜில் தங்கிட்டுருந்தாங்க அந்த ஒரு பொண்ணு கூட. அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, பிசி அந்த பொண்ணு போலீஸு, அது என்ன பண்ணிச்சு, டைரெக்டாக கமிஷனருக்கு அடிச்சிச்சு. இதுமாரி என்னுடைய நண்பர், நாங்கள் ஒரே அறையில் தங்கியிருந்தோம், இதுமாரி கிட்னாப் பண்ணிட்டு போகிறாங்க, கூட்டிகிட்டு தான் வந்தது, கிட்னாப் பண்ணிட்டு போகிறாங்க, போலீஸ் தான் தெரியல, கிட்னாப் பண்ணணும், உடனே போலீஸ் வருது, லாஜில் இருக்கா கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போயிட்டு சும்மா இல்லாமல் அந்த போலீஸ் என்ன பண்ணுறாங்க, பெண் போலீஸு ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்துது, உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் கைது பண்ணுறாங்க கூட இருந்த எல்லோரும், அதில் ஒரு 2-3 பேர் நம்ம கட்சிக்காரங்க. அப்போ அடுத்த நாள் பேப்பர் வருது, பேப்பரில் என்ன போடுறாங்கன்னு சொன்னால், அதாவது தென்காசியை சேர்ந்த புகாரி என்ற தொழிலதிபரை கடத்திய சாகுல் ஹமீதுன்னு போடுறாங்க, சாகுல் ஹமீத் மற்றும் பலர்ன்னு போடுறாங்க. எப்படி, தென்காசியை சேர்ந்த புகாரி என்ற தொழிலதிபரான், யார் ஏமாத்த நம்பர் அவனை தொழிலதிபராகவும் ஏமாந்தம் பாருங்க, அவனை வந்து கடத்தல் பண்ணனாவும் போட்டு கைதுன்னு வருது. இப்போ நான் இதை பார்த்துட்டு என்ன அப்படின்னா, போய் டிசிக்கு எனக்கு வாக்குவாதம் ஆயிடுச்சு, விட்டுட்டேன். சரி இந்த விஷயத்தை நம்ம கமிஷனருக்கு கொண்டு போவோம்னு சொல்லி என்ன நடந்ததோ அப்படியே டைப் பண்ணிட்டேன்.
டைப் பண்ணி என்னுடைய லெட்டர் பேரில் எடுத்துக்கிட்டு நேராக போகிறேன். எங்கே போகிறேன், கமிஷனரை பார்க்க போகிறேன். அப்போ ஏகே விஸ்வநாதன் தான் கமிஷனாக இருக்கேன். 2018 போகிறேன், அவர்கிட்ட பேசுகிறேன். பேசும்போது அப்படியே இருக்கும்போது அப்போ அந்த பேப்பரை காட்ட சொல்கிறேன். என்ன சார் இது, பணத்தை இழந்தவன், நான் என்னுடைய பாணியில் பேசுகிறேன், பணத்தை இழந்தவன் அவன் கடத்தல் மன்னன் ஆயிட்டான், ஏமாத்தினவன், ஏமாத்திட்டு இளம்பெண் கூட உல்லாசமாக லாட்ஜில் இருந்தவன் தொழிலதிபர் ஆயிட்டான், இதுதான் உங்கள் காவல்துறையுடைய நீதியான்னு கேட்டேன். இதில் எதுனா தவறு இருக்கா? இல்லை. எதுனா தவறு இருக்கா? இல்லை, இப்படி பேசுங்க அப்படின்றாலும் அப்படியே வாக்குவாதம். நான் பேசும்போது அந்த நேரத்தில் டிசிஐஎஸ் அந்த விமலா கூட இருக்காங்க, திருவள்ளிக்கணி டிசி இருக்காங்க, கமிஷனர் இருக்காங்க, எல்லாரும் முன்னாடி தான் இப்படி தான் பேசுகிறேன். பேசிட்டு நானும் வந்துட்டு அவர் கொஞ்சம் கோவப்பட்ட, என்னடா இவர் கோவப்படுறேன்னு நான் வந்துட்டேங்க, முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் நான் அலுவலகத்திலேருந்து வீட்டுக்கு போகிறேன். திடீர்னு போயிட்டு இருக்கேன், முன்னாடி இருக்காரு பின்னாடி காரும் அப்படியே மடக்கிறாங்க, அப்படியே தூக்குறாங்க. என்ன, ஆமாம், என்ன என்ன எதுவுமே சொல்லலை. என்னடா ஆச்சு, எதுக்காக தூக்குறாங்க, எதுவுமே இல்லையே, இப்போது நமக்கு தெரியல என்ன வழக்கு. சரி அப்படின்னு பார்க்குறோம், வண்டி வேகமாக ஓட்டுறாங்க. அது இந்த டாட்டா சுமோ வண்டி இருக்குது பார்த்தீங்களா, போலீஸ் வச்சுருப்பாங்க, அன்கண்டிஷன் வண்டி தான் அது. நான் சொல்கிறேன், இந்த வேகம் ஓட்டுறீங்களா சார், ஆக்சிடென்ட் ஆகும்போது முதல்ல ஓட்டுறீங்களா, ஏன் பை பயப்படுறாங்களா, ஒன்றும் ஆகாது. இப்போ நான்லாம் பயப்படல, நீங்கள் ஓட்ட ஓட்டுக்கு எதிர்க்க வர பைக்கு ஏற்றி விட்டு எவ்வளோ கொல்ல போகிறீங்க சார், முள்ளமாக போங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. நேராக இருந்தால் மேஜிஸ்ட்ரேட்டையும் பார்த்தாங்க, ஒன்றையும் சொல்கிறேன், மேஜிஸ்ட்ரேட்டை சொல்லி உடனே கூட்டும் போய் என்னை ஜெயிலில் விட்டு போயிட்டாங்க. அப்போ வித்தின் 3 ஹவர்ஸில் நான் ஜெயிலில் இருக்கேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு கிளம்பினால அடுத்த நாள் இல்லை, அதுக்கு அடுத்த நாள் பேப்பரில் என்ன வார்த்தைன்னு சொன்னால், நான் எந்த விஷயத்துக்காக கமிஷன் கிட்ட போய் சண்டை போட்டு பாருங்க, அதே விஷயம் பேப்பரில் வருது. உங்களே சேர்த்துட்டாங்க. அது எப்படி வருதுன்னு சொன்னால், தென்காசியைச் சேர்ந்த தொழிலதிபர் புகாரி என்பவரை கடத்திய வழக்கில் தடாரஹிம், இந்திய தேசிய கட்சி தலைவர் தடாரஹிம் கைது, குண்டர் சட்டத்தில் அடைப்புன்னு வருது. வித்தின் ரெண்டே நாளில் என்ன குண்டர் சட்டத்திலே போட்டாங்க. இது ஏகே விஸ்வநாதன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கிட்ட அப்படி ரப்பா பேசினான், நான் கோவப்பட்டு பேசினேன், ஆனால் வார்த்தைகளை அசிங்கமாக பேசலை, அநாகரிகமாக பேசலை, ஐயா ஏன்னு தான் பேசினேன். இது என்ன ஐயா நியாயம்னு கேட்டேன், இது நியாயமா நீதியான்னு கேட்டேன். அப்போது ஒரு காவல்துறை என்ன பண்ணுது, நீ என்ன என்னை வந்து நியாய நீதி பேசுகிற, உன்னையும் அந்த கேஸில் போடுறேன்னு சொல்லி என்னை அந்த கேஸில் போட்டாங்கன்னா, இந்த காவல்துறையுடைய மனநிலையை சொல்கிறேன் நான். அப்போ என்னை பிடிக்கணும்னு சொல்லி தான் வீட்டில் இருக்கேன், பிடிச்சி போயிருக்கலாம், ஆஃபீஸில் இருக்கேன், பிடிச்சி. அது என்ன, ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ட்ரேஸ் அவுட் பண்ணி நான் ஏதோ பல நாள் பெரிய குற்றம் செஞ்சுட்டு, பல நாள் பெரிய குற்றம் செஞ்சுட்டு பல நாள் தலைமுறைவாக இருந்துட்டு திடீர்னு வந்து தூக்குற மாதிரி மக்கள் மத்தியில் அப்படி ஒரு பரபரப்பை ஏற்படுத்துறதெல்லாம் வந்து இது காவல்துறையுடைய யதார்த்தம். அதை தான் சங்கர் விஷயத்தில் நடந்திருக்காங்க. நீங்கள் சொன்னீங்களே, ஏன் இங்கே சென்னையில் கைதாமல் ஏன் அங்கே போய் கேட்குறீங்க, ஏன்னா அங்கே போனால் உடனே போலீஸ் பரபரப்பு, யார் வந்தால் எது வந்தால் டக்குன்னு தூக்கு. சரி, தூக்கிட்டு வரீங்க, வேகமாக வரீங்க, வாகனத்தை அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க நீங்கள், ஒரு காரை அடித்து தூக்குன மாதிரி. அந்த கார் என்ன வந்து நிற்குது, வாடா வாடா, எப்படா வருவோம், எப்படா ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்கள்ல, வந்துட்டியா வந்துட்டா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. சினிமா பண்ணியில் அதே தான் நடந்திருக்கு, பார்த்துங்க, சிசிடிவி வந்தது. நம்ம ஒன்று சண்டை காட்சி மாதிரி, சண்டை காட்சி மாதிரி வந்திருக்கு, பார்த்தீங்களா, டக்குன்னு மோ சரி மோதனீங்க, அந்த கார் அப்பளம் மாதிரி நொறுங்கிச்சு. அந்த காரில் யார் இருந்தா, அந்த தகவலை வெளியில், காரில் ஒருத்தன் இருந்தானா, ரெண்டு பேர் இருந்தாலும், குடும்பம் இருந்தா, குழந்தை இருந்தா, குட்டி இருந்தா, யார் இருந்தா, இது வந்து அங்கே உள்ள நபர்களுக்கே தெரியும். எல்லாமே ஸ்மார்ட், அடுத்த நிமிஷமே எல்லாமே காலியாக வாச விட்டாங்க. என்ன நடந்ததுன்னு தெரியும் அங்கே அந்த கடைக்காரங்களுக்கே தெரிய, முன்னாடியே தெரியும் யார் இருந்தால் என்னது, உடனே தக்க தக்கிறது அப்புறப்படுத்தி. அப்போ ஏற்கனவே பிளான்ட் ஒர்க், திட்டம்பட்டு நடத்தப்பட்டதா? ஆமாம். இப்போ என்ன சொல்கிறாங்க, அது எப்படிங்க, காவலர்கள் ஒரு 10 பேர்கிட்ட உள்ளே இருக்காங்க வண்டியில், ஒரு சங்கருக்காக அப்படி ஆகணும்னு சொன்னால் அவங்களுக்கும் தெரியும், புரியுதுங்களா, காவலர்களுக்கும் தெரியும் இப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது. ஆனால் ஆபத்து, உயிருக்கு ஆபத்து இல்லாமல் பண்ணணும், புரியுதுங்களா. ஏன்னா மரண பயத்தை கொடுத்தோன்னு சொன்னால், மரணத்தை விட மரண பயம்னு மிக கொடுமையானது, அது சங்கருக்கு கொடுக்கணும், சங்கருக்கு மட்டும் இல்லை. அது கைது பண்ண உடனே அது மாதிரி கொடுக்கணுமா எப்படி சார்? நான் தான் சொல்கிறேன், சங்கருக்கு மட்டும் இல்லை, சங்கரை போல திமுக அரசை யார் யார் பொதுதளத்தை எதிர்த்து பேசுறாங்களோ அவெல்லாம் பார்த்துட்டு இனி வாயை தரக்கூடாது. இதுதான் திமுகவுடைய, திமுக வந்து சங்கரை பழிவாங்கன்னு நினைச்சிருந்தா கிட்டத்தட்ட ஏற்கனவே ஜி ஸ்கொயர் பல விஷயங்களை பேசிட்டே வந்தார் தொடர்ச்சியா, அப்போ பழிவாங்க இருக்கலாமே, அப்போ இதை நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சோன்னு இப்போ தூக்கக்கூடிய காரணம் என்ன? ஆ, ஏன்னு சொன்னால் அப்போல்லாம் பழிவாங்கியிருந்தா திமுக தான் பண்ணி டைரக்டா, இப்போ வந்து என்னங்க, எங்கள் மேலே நாங்கள் சட்டம் கரெக்டாக இருக்கோம். அது போலீஸை பற்றி அசிவம், போலீஸ் பொம்பளை பற்றி பேசலாமாங்க. இன்றைக்கி பாருங்கள், திமுக ஐடிவிங்க பொம்பளையை பற்றி பேசினா, இது அக்காவை பேசினா அப்படி கம்பெனி இருப்பேன், அம்மாவை பேசினா கம்பெனி இருப்பேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இல்லையா. பொம்பளையை பற்றி எப்படிங்க பேசலாம், சரி ஏதோ பொம்பளையை பற்றி சவுக்கு சங்கர் மட்டும்தான் பேசினாங்க,
எத்தனை திரைப்படங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க. உயர் போலீஸ் அதிகாரிகள் தங்கள் கீழே பணி செய்யக்கூடிய போலீஸ்களை வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்துது காமிக்கிறானா இல்லையா திரைப்படங்களில்? அப்போ அந்த திரைப்படங்களுக்கு எதிராக அந்த இயக்குனர் மீது, நடிகர்கள் மீது, தயாரிப்பாளர் மீது என்ன வழக்கு போட்டு யாரை கைது பண்ணி என்ன பிடுங்கியிருக்காங்க நான் கேட்டேன். இல்லை இருந்தாலும் அது வந்து ரீல் தானே சார், இது வந்து ரியலாக பேசியிருக்காருல்ல. அந்த ரீல் தானே, அது ரீல் தானா? அந்த ரீலில் இருந்தவங்க தான் நீங்கள் முதல்வர் ஆக்கினீங்க தமிழ்நாட்டில். எம்ஜிஆர் எப்படிங்க ரீலில் வந்தவர் தானுங்க? அவர் நெஜத்தில் இறங்கி மக்களுக்காக போராடி மக்கள்கிட்ட வந்து மிக பேர் வாங்கி அவர் முதல்வர் ஆக்குறீங்களா? இல்லையே, அவரும் ரீலில் நடித்தார், அதை நெஜம் நம்பி தான் நீங்கள் வந்து முதல்வர் ஆக்குறீங்க. இப்போ அடுத்தது ஒருத்தனை ரெடியாக இருக்கீங்க ஆக்கிறதுக்கு, இருபத்தாறுக்கு ஒருத்தனை ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா? இப்போ ரீலுன்னு சொல்லி விட்டு விட வேண்டியதானே. அவங்க நெஜத்தில் என்ன அர்ப்பணித்தாங்க, என்ன தியாகம் பண்ணாங்க, என்ன பிடுங்கினானுங்க அவங்க இந்த நடிகை கூத்தாடிகள்? எதுவும் இல்லையா. நீங்கள் ரீல்னு மக்கள் பார்க்கறதில்ல, படத்தை படமாக பார்த்துட்டு வர்றதில்ல மக்கள். படத்தை பார்த்துட்டு அதை தங்களுடைய வாழ்க்கையாக இப்போ மாற்றிட்டு வராங்க. அங்கே என்ன ட்ரெஸ் போடுறானோ இங்கே ட்ரெஸ் போடுறான், பார்க்குறீங்களா இல்லையா? அவன் எப்படி சிகரெட் அடிக்கணும்னா அப்படி சிகரெட் அடிக்கணும்னு நினைக்கிறான். அவன் எப்படி குடிக்கிறானோ அப்படி குடிக்கணும்னு நினைக்கிறான். அவன் எப்படி உல்லாசமாக டான்ஸ் ஆடுறானோ அப்படி ஆடணும்னு நினைக்கிறான். இன்றைக்கி மக்களுடைய இயல்பு நிலை சொல்கிறேன் நான். அப்போ அந்த திரைப்படங்கள் மூலியமாக காவல்துறையும் காவல்துறையில் வேலை செய்யக்கூடிய உயர் மற்றும் கீழே இருக்கக்கூடிய பெண்களை பற்றி எவ்வளோ கேவலமாக எத்தனை திரைப்படங்கள் கணக்கில்லாமல் இருக்குது. அதெல்லாம் வந்து பொதுமக்கள் மத்தியில் பாதிப்பு வராது. அதுக்கு எதிராக நீங்கள் என்ன பண்ணீங்கன்ற எதுவுமே பண்ணல. இல்லை இவர் பொதுப்படையாக இப்போ சினிமாவில் பேசுகிற மாதிரி பொதுப்படையாக யார் பேரையும் சொல்லாமல் பேசியிருக்கலாம், கரெக்டாக அக்யூரேட்டாக சொன்னால அந்த பிரச்சனை வந்தது. அதுதான் நான் சொல்கிறேன், சங்கர் பேசுனது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம்ட்டு நான் முதல்ல தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகள். விஷயம் தவறில்லை, நல்லா புரிஞ்சுங்க, விஷயம் தவறில்லை, தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகள் அதை சங்கர் பேசிட்டாப்புல. அதுக்கு வழக்கு போடுறீங்கன்னு சொன்னால் நம்ம உட்காந்து விவாதம் பண்ண வேண்டியது இல்லை. அது தப்போ திமுக அரசு மீது குற்றச்சாட்டு வைக்கிறத முடியாது கண்டிப்பாக. ஆனால் அதன் பிறகு காவல்துறை நடந்தது கஞ்சா கேஸு எப்படி அந்த கஞ்சா சீட்டு அந்த சீட்டில் என்னென்ன போட்டிருக்கு இந்த வாக்குமூலம் வாங்கினேன், அதாவது வட்டாச்சேரியை கூட்டு போனாங்களாம், கதவு திறந்தாங்களாம், சோதனை போட்டாங்களாம், அதில் இப்போ 50 கிராம்து ஒன்று இருந்து தான் போட்டோம், 100 கிராம்து ஒன்று இருந்து தான், 25 கிராம்து தான், மொத்தம் 200 கிராம்து ஒரு பட்டோமா என்ன ஏன் கதை உரிமை? இதெல்லாம் 85 மாடலில் ஆச்சே, 2024 எடுத்துகிட்டு வந்து அதை வந்து காட்டுறீங்க, என்ன வகையில் நியாயம்? 85 மாடலுங்க அது. அப்போல்லாம் அப்படி தான் கஞ்சா கேஸ் போடு, நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, கேட்டு நீங்கள் எதனால் ஸ்டேஷனில் எதனால் பிரச்சனை தூக்கி கஞ்சா கேஸில் உள்ளே போடு சொல்லுவாங்க, சொல்லுவான் அது 7 முதல் கூட இன்ஸ்பெக்டர்லேயே அதுதான் சொல்லுவான். ஓவராக பேசுகிறேன்டா, அவரை தூக்கி அந்த கேஸ் இருக்குல்ல தூக்கி போடுங்களா அப்படின்னு சொல்லுவான். அதே தூந்து இப்போ சங்கர் விஷயத்தை காட்டுறீங்க நீங்கள், கேட்டால் என்ன சொல்கிறீங்க? ஏன்னா அவன் கூட இருக்கிறவங்க டிரைவர் பயன்படுத்தியிருப்பாங்க, சங்கர் பயன்படுத்த மாட்டான்னு ஒரு அதிகாரிக்கிட்ட நான் பேசுகிறேன், கூட இருக்கிற டிரைவர் பயன்படுத்த நான் சொன்னேன் அவர்கிட்ட சிரிச்சுக்கிட்டு, சார் உங்கள்கிட்ட டிரைவர் இருக்காங்களா? ஆமாம். அவர் கஞ்சா பயன்படுத்தினா நீங்கள் அவரை அனுமதிப்பீங்களா? அது எப்படி முடியும்? அப்போது கஞ்சா அடிக்கிறவன டிரைவரை யாரெல்லாம் வைப்பாங்களா? தாவனா கஞ்சா அடிக்கலாம், டிரைவரை யாரும் வேணும்னா அவன் கஞ்சா அடி ஸ்டேஷன் வண்டி மோதிட்டாப்புலாம் சொல்லி முடிஞ்சு எப்படியெல்லாம் இப்போ சரி. அது மட்டும் இல்லை, பயன்படுத்துது அது கஞ்சா வாங்குறதுக்காக போனாங்களா? ஏன் சென்னையில் கஞ்சா இல்லையா? சென்னையில் எந்த தெருவில் கஞ்சா இல்லாத தெரு? அது மட்டும் இல்லை, பயன்பாட்டுக்காக கஞ்சா வாங்கியிருக்கானா, அந்த கஞ்சா யார் கொடுத்தானோ அவனையும் கைது பண்ணிட்டாங்களாம். தமிழ்நாட்டில் சென்னையில் எடுத்திங்கன்னா 10 லட்சம் பேர் கஞ்சா அடிக்கிறவன் இருக்கான். உதாரணத்துக்கு 10 லட்சம் பேர் கஞ்சா பிடிச்சிட்டு அடிக்கிறவனு பிடிச்சிட்டு நீ வந்து என்ன பண்ணும்? அந்த 10 லட்சம் பேர் எங்கே வாங்கினான்னு அந்த வியாபாரிகளை பிடிக்கணுமா இல்லையா? இதனால வரலையும் காவல்துறை அப்படி பிடிச்சிருக்கா? ஏன் சங்கர் விஷயத்துக்கு மட்டும் இப்படி? இதுதான் காவல்துறை இப்போ மலைமலை இறங்கி பள்ளத்தில் இருந்துச்சு. நீங்கள் அந்த வழக்கு மட்டும் சரி, அந்த வழக்கு போட்டீங்க. இப்போ அதே வழக்கு பாருங்கள், தமிழ்நாடு முழுக்க போகிறாங்களாம். இப்போ 4-5 வழக்கு வந்துச்சு அதே வழக்கு. இப்போ 5 வழக்கு ஆமாம். இப்போ ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி சங்கருக்கு எதுனா கேஸ் இருக்கா வச்சுருந்து கொடு, சங்கருக்கு எதுனா கோயில் கொடுக்கப்படியா வந்து கொடு. இதெல்லாம் எந்த ஒரு வண்ணும் பிடிச்சி ஒரு அப்போது கடந்த திமுக ஆட்சியினுடைய அவலங்களை பொதுவெளியில் பகிரங்கமாக எதிர்த்துட்டு வரக்கூடிய ஒரு நபர் தான் சங்கர். அவரை நீங்கள் திட்டமிட்டு இப்போ இந்த விஷயத்தை கொண்டு வந்து ஒட்டு மொத்தமாக அவரை சிறையிலேருந்து வச்சுக்கிட்டு அவரை மன ரீதியாக மன உளைச்சலுக்கு ஆளாகும். அடிக்கிறது எந்த வகையிலையும் நியாயம்? அதுவும் நீதிமன்ற காவலில் இருக்கும்போது அடிக்கவே கூடாது, சட்ட விரோதம். உண்மையான நியாயமான அரசாக இருந்ததுன்னா சூப்பரண்ட பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். நீ எப்படி அடிக்கிறான்? அதுவும் துணியை சுற்றிட்டு அந்த பிளாஸ்டிக் பைப்பில் அடித்தா தான் சொல்லப்படுது. அது சிறையிலே எப்பமா அப்படி தான் அடிப்பாங்க. எப்படின்னா காயம் ரத்தம் வந்துடக்கூடாது வெளியே. இருந்தாலும் வீங்கிடும்ல சார். இப்போ அந்த வீங்கிடும் எல்லாமே நடக்குங்க. நீ கோர்ட்டுக்கு தானே போவேன், கோர்ட்டில் யார் வந்து சாட்சி சொல்லுவான்? அதாவது சிறை சூப்பரண்டுக்கு எதிராக எவனோ வந்து சாட்சி சொல்லணும் கோர்ட்டில், சார் சங்கர் அடித்தாங்க சார் 10 பேர் நான் பார்த்தேன் சார் சொல்லுவானா? அவனும் அங்கே சிறையில் இருக்கணும் இல்லையா?
சம்மந்தப்பட்ட ஆள் சொன்னா நம்ப மாட்டாங்களா? யார் சம்மந்தம்? இப்ப குற்றவாளியே சொன்னாலும் நம்ப மாட்டாங்களா? சவுக்கு சங்கரே வந்து அடிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க, அடிச்சாங்கன்னு சொல்லி கை உடஞ்சிச்சுன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ உங்களுக்கு காவல்துறை சிறைத்துறை பற்றியே தெரியல. இதே மாதிரி 98 ஒரு நிகழ்வு நடந்தது, அப்பவும் திமுக ஆட்சி தான், அது வேற யாருக்கும் இல்லை எங்களுக்கே தான் சிறையில். அப்போ வந்து திருச்சியில் வந்து ஸ்ரீதர்ன்ற ஒரு பாஜக மாவட்ட தலைவர் அவர் இறந்துட்டார். அவர் இறந்துட்ட உடனே அவருடைய குடும்பத்தார் போய் ரங்கராஜன் குமாரமங்கலம், பிஜேபி எம்பி திருச்சியில் நின்று ஜெயிச்சவர் ரங்கராஜன் குமாரமங்கலம், அவரை போய் சந்திக்கிறாங்க. அவர் போய் அத்வானியை சந்திக்கிறார். அத்வானி வந்து முரசொலிமாறனை கூப்பிட்டு பேசுகிறார். முரசொலிமாறன் கலைஞர்கிட்ட சொல்லிட்டு அதுக்கு ஸ்பெஷல் இதுவாக அப்போது சட்டத்துறை அமைச்சர் அந்த ஆல்ரெடி ஆளுநாவை நியமிக்கிறாங்க. அவர் ஏகே மூர்த்தின்னு சொல்லிட்டு ஒரு டிஜி ஐஜி சிறைத்துறை ஐஜியை நியமனம் பண்ணிட்டு, அதாவது புது வார்டர்களை நியமனம் பண்ணி எங்களை வந்து டெய்லி அடிக்குது. ஏன்னு சொன்னால் வெளியே சம்பவம் நடக்கிறத தடுக்கணும்னு சொன்னால் உள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான இவங்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இவங்களை கொடுமைப்படுத்தப்படணும்னு சொல்லி ஜட்டி கூட இல்லைங்க. நான் என்னத்த சொல்கிறேன், 100 நாள், 1 நாள், 2 நாள் இல்லை, 100 நாள். ஒரு ஹெல்மெட்டை போட்டுக்குவான், பேஜெல்லாம் கட்டிக்குவான், 10-20 பசங்க அவங்க தெருள் பசங்களுக்குள்ள விளையாடி கற்றுக்கிட்ட வித்தைகளெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 20-21 வயசு பசங்க தான். இந்த புது பேட்ச் ஃப்ரெஷ்ஷாக வந்தவங்கள அவங்க அந்த தெருக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே குதிச்சு விளையாடுற விளையாட்டெல்லாம் எங்கள் மேலே அடித்து காட்டுறாங்க. இது 1 நாள், 2 நாள், 100 நாள் நிர்வாணப்படுத்தி இருட்டு அறையில் வச்சு, அப்போ நாங்கள் நீதிமன்ற நாங்கள் தண்டனை பெற்ற குற்றவாளி இல்லை, நாங்களும் இதேமாரி ஜுடிஷியர் கஸ்டடியில் இருக்கக்கூடிய நபர்கள் தான். சார், நீங்கள் இதை கூட சொல்லலாம், நீதிமன்றத்துக்கு கூட்டுப்போல, நல்லா புரியும், நீதிமன்றங்களுக்கு கூட்டுப்போல, வழக்கறிஞர் எங்களை பார்க்க அனுமதிக்கலை, குடும்பத்தார் எங்களை பார்க்க முடியல, அனுமதிக்கல 3 மாதம். அதுக்கு மீறி நாங்கள் நீதிமன்றம் போய் எங்கள் வழக்கறிஞர் வெளியிட்டு இதேமாரி பார்க்க விட மாட்டேன்றாங்க, ஏதோ நடக்குதுன்னு வழக்கு போடும்போது காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா, அரசு அதிகாரிகள் சிறை அதிகாரிகள் பணி செய்ய விடாமல் கொடுமைப்படுத்தி தடுத்ததற்காக எங்கள் மீதே வழக்கு போட்டு சாட்சிகளை நிப்பாட்டி இதே எக்மூர் கோர்ட்டில் தண்டனை வாங்கி கொடுத்த அரசு தான் இது. அடியும் நாங்கள் வாங்கினோம் 100 நாள், எங்களை அடித்ததுக்கு உண்டான தண்டனை யாருக்கும் இல்லை, ஆனால் அடி வாங்கின நாங்களே எங்களையே தண்டிச்சதுக்காக இது நீதித்துறை. ஆனால் இறைவன் ஒருத்தன் இருக்கான் தண்டிச்சான் எல்லாரையும். ரங்கராஜன் குமாரமங்களுக்கு என்ன வியாதி வந்ததுன்னு தெரியல, நாதாரி பேருக்கு செத்தே போயிட்டான். முரசி மரனுக்கு வந்து அவனுக்கு அதேமாரி தான், உட்காந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மருத்துவமனையும் அவன் காசு வச்சு சுத்தினானுங்க, அவனை எப்படியாவது காப்பாற்றினான் செத்து போனான். ஆல்ரெடி அருணா வந்து செத்துட்டான், அதேமாரி தான் கொண்டுட்டாங்க அடிச்சு. அவனை கொன்று அடுத்த நிமிஷமே வந்து முஸ்லீம்கள் தான் கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்களே வாட்ச் பண்ண இறங்கினான். கடைசியாக தான் ரவுடி பசங்க அந்த ஏஎம் ராஜான்ற அந்த கல்லூரியுடைய அதிக வச்சு கண்டுபிடிச்சாங்க, இல்லைன்னா அது முஸ்லீம்கள் மீது அந்த வழக்கு போயிருக்கும். இவளையே அந்த சிறையில் எங்களை தலைமை தாங்கி அடித்த ஜெயக்குமார் என்ற நபர் பாக்ஸர் வடிவேல் கொண்டுட்டு நடந்த கலவரத்தில் எங்கள் கண்ணுக்கு முன்னாடி எரிஞ்சு சேர்த்தான். அப்போ எங்களை அடித்ததுக்கு நீதி அதாவது சட்டத்தின் அடிப்படையில் நீதியின் அடிப்படையில் நாங்கள் தண்டனை வாங்கி கொடுக்க முடியல. இறைவன் என்ன பண்ணான், எல்லாரையும் தண்டித்தான். திமுகவுக்கு 10 வருஷம் குப்பையில் உட்கார வச்சிருந்தான், 10 வருஷம் அவங்களால ஆட்சி வர முடியல. அது எங்களுடைய சாபம்னு சொல்லி நான் இன்னி கூட அறுதிட்டு சொல்லுவேன். எங்களுடைய பிரார்த்தனை இறைவன் ஏற்றுக்கிட்டான். ஏன்னா எங்களை அப்படி, ஏன்னா இந்த சமூக தலைவர்களை எல்லாரையும் தன்னுடைய கைக்குள்ளே வச்சுட்டு திமுக எங்கள் மீது அப்படி ஒரு வன்முறையை நிகழ்த்தியதுன்னு சொன்னால், ஒரு சமூகமாக இருந்த எங்கள் மீதே திமுக அப்படி ஒரு அடக்கு முறையை வந்து கையாண்டுதுன்னு சொன்னால், ஒரு தனிநபர் சவுக்குக்கு எதிராக என்னென்ன பண்ணுவாங்க கொஞ்சம் நேரம் சொல்லி பாருங்கள். இல்லை ஒரு கேஸை மாட்டும் போது பார்த்தீங்கன்னா உடனே அடுத்தடுத்து வழக்கு என்ன காரணம் சார்? நீங்கள் பிளானே என்ன, 30 கேஸ், 40 கேஸ் போடணும்னு போடணும், எல்லா மாவட்டத்தையும் கலந்து கலந்து, ஏன்னா சங்கர் வந்து அதை இந்த கோர்ட்டு அந்த கோர்ட்டு அந்த கோர்ட்டுன்னு சொல்லி கோர்ட்டுகளே ஒரு மாதிரிலாம் பண்ண முடியாது. எல்லாத்தையும் சேர்த்து கோர்ட் பெட்டிஷன் ஒன்று ஹைகோர்ட்டில் போட்டால் வேலை முடியாது. ஒரு குற்றம் 38 தண்டனை இல்லை இல்லையா? ஒரு குற்றம் செஞ்சால் ஒரு தண்டனை தான். ஆமாம், ஒரு குற்றம் செஞ்சு 38 தண்டனை எப்படி கொடுக்க முடியாது? முடியாது இல்லைங்க, அது காவல்துறைக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த மன உளைச்சல் இப்போதைக்கு ஒரு மனசிதவை ஏற்படுத்தணும். இன்னொருத்தன் இப்படி இறங்கக்கூடாது, இன்னொருத்தன் இப்படி பேசக்கூடாது, இதுதான் காவல்துறையுடைய, இது அரசினுடைய தமிழக அரசினுடைய திட்டம். காவல்துறை இப்போ கூட இந்த கண்ணகி நகரில் வந்து கஞ்சா அடித்த கைதிகள் வந்து போலீஸை அடிப்பாங்க. ஆமாம், மதுரையில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கண்டக்டரை அடிப்பாங்க, வேறு வயசு இருப்பான் அந்த பசங்க, சின்ன சின்ன பசங்க உண்மையில் கஞ்சா அடித்தா அப்படியெல்லாம் அடிக்க மாட்டாங்க.
வழக்கு கஞ்சான்னு முடிச்சிருவான். அவனுக்கு போட்டு மாத்திரை போட்டுட்டு தான் அடிக்கிறது. மாத்திரைன்னா அது அதோட முடியாது. மாத்திரைன்னா எங்க வாங்கின மாத்திரை? மெடிக்கல் ஷாப். எந்த மெடிக்கல் ஷாப்? அந்த மெடிக்கல் ஷாப். அந்த மெடிக்கல் ஷாப் ஓனரையும் அந்த மெடிக்கல் ஷாப்பையும் சீல் வச்சேன்னா அப்போ அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு மொத்த வியாபாரம் யார் பண்ணுறான்? அப்போ கார்பரேட் கம்பெனிகள். அப்போ காவல்துறை என்ன பண்ணுவான்னா அந்த மாத்திரை இன்ஜெக்ஷன்ன்றதை தவிர்த்துட்டு கஞ்சான்னு முடிச்சிடுவான். அது வெளியிலே வராது. அவ்வளோதான். ஆக்சுவலாக கஞ்சா ஏன் சிறையில் அனுமதிக்கிறாங்கன்னா கஞ்சா அடித்தாலும் சண்டை கிட்ட போட முடியும். அவன் பாட்டு எங்கேயும் மூலையில் கரப்பண்ணு விட்டுருவாங்க. சுதந்திர போராட்ட தியாகிகள் கஞ்சா அடிச்சு அவன் போதிலே கடக்கட்டுன்றதுக்காக அனுமதித்த ஒரு பொருள் தான் கஞ்சா ஆங்கிலேயர் ஆட்சியின் போது. சுதந்திர போராட்ட தியாகிகளை உள்ளே வந்துட்டு அவன் சிந்திக்கக்கூடாது, போராடின எண்ணம் வரக்கூடாது. அப்போ ஏதோ ஒரு வகையில் அவனுங்க கஞ்சா அடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அதில் வந்து வெவ்வேறு விதமாக அவன் வந்து நம்ம கஞ்சா அப்போ சரளமாக பண்ணிட்டான். அதன் பிறகு இந்த கொள்ளக்காரங்கிட்ட வந்தது. இந்த கொள்ளக்காரன் வந்த பிறகு என்னாச்சுன்னா ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு சூப்பரண்டனாக ஏதோ அடித்தா சம்மதி. ஏன்னா 2000 கைதிகளை மெய்க்கிறது சாதாரணமான அடக்குமுறையை வச்சு மெய்க்கலாம் முடியாது. அப்போ இதேமாரி அப்போ தான் அவன் வந்து சோறு நல்லா இல்லைன்னு கேட்க மாட்டான், குழம்பு நல்லா இல்லைன்னு கேட்க மாட்டான், எனக்கு அவுட் ஆஃப் ஸ்கூலில் அனுப்பணும்னு கேட்க மாட்டான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமாம். ஏதோ அமைதியாக கடந்து போடும். ஒரு அதிகாரிக்கிட்ட நானே கேட்குறேன், சார் ஏன் சார் இந்த கஞ்சாவை நீங்கள் நினைச்சா தடுக்கலாம் இல்லையா? சுட்டா தடுக்கலாம். இவனுங்கெல்லாம் எந்த வெளியே போயிட்டு இந்தியாவினுடைய பாதுகாப்பு பார்டர் நின்று போராடி சாக போகிறான்னா நீங்கள் வேறு ரயில் ஏதோ போய் நாசமாக போகிறான். அவனுக்கு போய் என்ன நம்ப அப்படின்னு சொன்னார். எதுக்கு பிடிச்சிட்டு என்ன மூலையை கிடப்பானுங்க? புரியுதுங்களா உங்களுக்கு? அதான் ஒரு கைதியை வந்து சீர்திருத்தம் பண்ணி அவனை வெளியே கொண்டு வந்து அவனை ஒரு நல்ல மனிதனை ஆக்கின எண்ணம் ஒன்ஸ் ஆஃப் அந்த டைமில் சிறைத்துறையில் இருந்து இன்னைக்கு அப்படி அப்படிதானே? ஆமாம். இன்னைக்கு அப்படி ஒரு எண்ணம் சிறை அதிகாரிகளுக்குமே இல்லை. அப்படிங்கும்போது செந்தில் போன்ற நபர்கள் செய்யக்கூடிய இந்த அட்ராசிட்டிகளை கண்டும் காணாமல் அரசுகளே விடுது. இப்போ சவுக்கு சங்கரிகள் நடந்த விஷயத்துக்கு அரசே ஏன் மனித உரிமை ஆணையமே தானாக வழக்கு முன் வந்து எடுக்கணுங்க? எடுக்குமா இல்லையா? நீதித்துறையும் தானாக முன் வந்து வழக்கு எடுக்கும். இப்ப இத்தனை வழக்கு போடப்பட்டுக்கல சார், இப்ப தண்டனை எவ்வளவு கிடைக்கும்? எத்தனை வருஷம், எத்தனை மாதங்கள் ஜெயில இருப்பாரு? இப்ப இவங்க என்னென்ன வழக்கு போட்டு எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு உள்ள வைக்கணுமோ வைப்பாங்க, அவ்வளவுதான். தண்டனை எல்லாம் இது என்னத்தை வழக்கு தண்டனை சொல்லுங்க? என்ன வழக்கு தண்டனை? என்ன சாட்சி? வீடியோல பேசுன என்ன பேசுன? எல்லாம் நடக்கும் இல்லையா? விசாரணையே போயிருங்கிறீங்களா? கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசம் வருஷம் சொல்லுங்க, மாசம்ன்றீங்க. இது இன்னைக்கு வழக்கே எடுக்க மாட்டான். இப்போதைக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி அரசு வந்து அவரை தண்டிக்கிறான். வேற எதுவுமே இல்லை. வாய்தா மேல வாய்தா மேல்முறையோடு போயிட்டே இருக்குங்கிறீங்க? வாய்தா 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 இப்படியே வச்சுட்டு அலை கழிச்சு அதன் பிறகு அவனை வந்து விட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ என்னடா இது மன உளைச்சலுக்கு? பெரும்பாலும் அப்படிதான் நினைக்கிறாங்க எல்லாருமே நம்மள மாரி. இப்போ நானே இவ்வளோ அடக்குமுறை, இப்போ சங்கருக்கு ஏற்பட்டிருக்க அடக்குமுறையில் எனக்கு நடந்த அடக்குமுறையில் 5% கூட சங்கருக்கு நடக்கிறேன். எனக்கு தனிப்பட்ட நபர்கள் சொல்லுவேன், எனக்கு நடந்த அடக்குமுறை 5-10% கூட சங்கருக்கு நடக்கும். அந்த அளவுக்கு அடக்குமுறையை நான் எதிர்கொண்டிருக்கேன். பாதிக்கப்படுறதுனால சங்கருக்கு இதே மாதிரி நடக்குன்னு சொல்றீங்க? இன்னைக்கு சங்கர்ன்றது இல்லை, எனக்கு பிடிக்காத ஒரு எதிரியா ஒருத்தனை வந்து இப்படி காவல்துறையோ அரசோ சிறைத்துறையோ நடந்தா கூட அவனுக்கு ஆதரவாக தான் நான் நின்று பேசுவேன். நீங்க என்னைக்குமே பாருங்க, என்னுடைய ட்விட்டரை கூட எடுத்து பாருங்க, நீங்க என்னுடைய ஃபேஸ்புக் எடுத்து பாருங்க. சமீபத்தில் கூட பாஜக அந்த அமர் பிரசாத் ரெட்டி கைது செய்யப்படும் போது கூட நான் அதை சந்தோஷமா வாழ்த்தி தமிழக காவல்துறை பாராட்டியெல்லாம் பதிவு போட மாட்டேன். ஏன்னா கைது சிறை அப்படின்றது அதனுடைய கொடுமைகள் என்னன்னு முழுமையாக அனுபவிச்சேன். நான் என்னுடைய எதிரி கூட அந்த நிலை வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவன். நீங்க சங்கருக்காக மட்டும் நான் இந்த நிலை எடுத்து இவ்வளோ எதிர்ப்புகளை மீறி நான் தொடர்ந்து பேசிட்டு வர ஒரே காரணம் நியாயம் வேண்டும், நீதி வேண்டும். நாங்கள் பாதிக்கப்பட்டோம் அப்போ கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு சங்கர் மட்டும் இல்லை, சங்கரை போன்ற யாரு பாதிக்கப்பட்டாலும் நான் வந்துட்டேன். நிச்சயமா சார், தொடர்ச்சியா சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24/7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24/7.